ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்படி வந்து மேக் பண்ணுறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கானோட கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதை வந்து நம்ம எதில் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் தான். கைன் மாஸ்டர் ஆப் வந்து நான் டவுன்லோட் பண்ணதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ பிக்சல் லேப்பில் தான் வந்து நம்ம லிகிஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். பிக்சல் லேப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ரொம்ப சிம்பிளான எடிட் தான், எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே சொல்லித்தரேன். ஸோ அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு பார்ப்பீங்க, அந்த வாட்டர் வந்து மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம், அதுவும் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வாட்டர் வந்து நம்ம இதில் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் லூப் அப்படின்னு அந்த ஆப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த ஆப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ரோவேஷனு, அதையும் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க, டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஆப்பை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஸ்கை வந்து எப்படி மூவ் ஆகுறது அப்படின்ட்டு. அந்த வீடியோ வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்க்காதீங்க, பார்த்துக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த வாட்டர் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அது வந்து நம்ம பிக்சல் லூப் வந்து ஓப்பன் பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணிட்டு பிக்சல் லூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த பிக்சல் லூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், அந்த நியூ கிரியேஷன் அப்படின்ட்டு இருக்குது, அந்த ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரிக்கு போகும், கேலரியில் வச்சுருக்க இமேஜ் எல்லாம் காட்டும். மேலே பாருங்கள், ஆல் ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகிட்டு ஓப்பன் ஆகிரும், வெயிட் பண்ணுங்கள் ஒரு 2 நிமிஷம் பாருங்கள். அவ்வளோதான் ப்ராசஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, கீழே பாருங்கள், ஃபஸ்ட்லேயே அனிமினேட்டட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து பாத் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்லேயே. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் இப்படி பண்ணுற மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து எந்த பக்கம் மூவ் ஆகணும், உங்களுக்கு ரைட் சைடில் மூவ் ஆகணும்னா ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி இது பண்ணுங்கள், அம்புகுறி மாதிரி பண்ணுங்கள். இதே லெஃப்ட் சைடில் வேணாலும் லெஃப்ட் சைடில் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், லெஃப்ட் சைடில் அப்படியே ஸ்கோல் இது பண்ணி வச்சுங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து அது ப்ளே பண்ணிட்டு இருக்கும் கீழே, அது ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே அந்த வாட்டர் வந்து மூவ் ஆகும். ஸோ அவ்வளோதான், பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், அந்த கப்புள்ஸ் அவங்களும் வந்து மூவ் ஆகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே பாருங்கள், ஒரு ஆங்கர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எங்கே அவங்க வந்து மூவ் ஆகக்கூடாதோ அந்த இடத்துல வந்து இப்படி ஜூம் பண்ணி பின் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து அப்படியே வந்து அவங்க வந்து மூவ் ஆகக்கூடாது. ஸோ அதனால் அவங்க இருக்கிற அந்த சைடில் மட்டும் நான் வந்து இப்படி வந்து பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன், பின் பண்ணி வச்சிட்றேன். அவங்க வந்து மூவ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுருங்க. நான் பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு எடிட் தான். இந்த மாதிரி பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணினா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், அந்த கப்புள்ஸ் வந்து மூவ் ஆகலை, அந்த வாட்டர் மட்டும் தான் மூவ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே வந்து ஸ்கோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்பீடு பண்ணி வச்சுக்கலாம், உங்கள் வாட்டர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஸ்பீடு பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு எடிட் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கை வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டுக்கு வந்து பாத்ரூம்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வாட்டர் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் போகணுன்னா ரைட் சைடில் நீங்கள் வந்து ஸ்கையை வந்து இது பண்ணுங்கள். அதே ரைட் சைடில் இது பண்ணுச்சுன்னா லெஃப்ட் சைடில் வந்து வாட்டர் இது வந்து ஸ்கையை வந்து இது பண்ணுங்கள், மூவ் பண்ணுவீங்க. ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது மூவ் ஆகிறது தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஸ்பீடுக்கு போயிங்க. இப்போ பாருங்கள், நார்மலாக தெரியும், சும்மா லைட்டாக இதாக மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளே. வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு அவ்வளோதான், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. மேலே எக்ஸ்போர்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்மளே எக்ஸ்போர்ட்டுன்ட்டு இருக்கும். அதை வந்து கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து சைஸ் காட்டும், உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுலேயே 16 இருக்குது, ஃபுல் ஸ்க்ரீனா ஆஃப் ஸ்க்ரீன் எல்லாமே இதுலேயே இருக்கும், 4:3 எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை கொடுத்து கொடுக்குங்க, கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரிஜினலே கொடுத்துக்கிறேன். ஒரிஜினல் கொடுத்துட்டு இதில் நார்மலாக இவங்களே 1080p குவாலிட்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2K 4K அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. கைன் மாஸ்டரில் வந்து 320 அப்புறம் வந்து 720 அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ஸ்டார்டிங்கே வந்து 1080p குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. மேலே 2 டியூரேஷன் இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ 2 டியூரேஷன் வேணுமோ அதை கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் எக்ஸ்போர்ட் பண்ணல, வெளியே வந்துடுறேன்னு. ஸோ வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கைன் மாஸ்டர் வந்து பிக்சல் லேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிக்சல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. பிக்சல் ஆப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணாதே டவுன்லோட் பண்ணிங்க. உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே பாருங்கள், 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரெம் கேலரி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் கொடுத்து பண்ணுறீங்களா அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள்.
அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஃபோட்டோவுக்கு வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிடுறேன், நியூ டெக்ஸ்ட்ன்னு இருக்கும், அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு தனியாக சர்ச் பண்ணி எடுத்துங்க. நான் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன், சாங்கோட லிரிக்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க. இப்போ பாருங்க, நான் அந்த மூச்சு காற்றுல அப்படின்ட்டு அந்த அந்த லைன்லேருந்து இருக்குது. ஸோ இந்த பாட்டில் நீங்கள் ப்ரீவியூல பார்த்துருப்பீங்க, அந்த பாட்டு தான். ஸோ அந்த லைனை வந்து நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா, மேலே பிக்சல் ஆப்புக்கு போயிட்டு ஸோ இதில் பாருங்கள் டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டெலீட் கொடுத்துருங்க. டெலீட் கொடுத்துட்டு அகைன் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் காப்பி பண்ணது இல்லை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மூச்சு காற்றுல இருக்கும், அந்த மூச்சு அப்படின்ட்டுருக்கும் அந்த வட் லைனை மட்டும் வச்சுட்டு மற்ற லைனை அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறேன். நீங்கள் நான் நிறையா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னாலும் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் பாருங்கள் டிடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டெலீட் பக்கத்துலேயே, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டரில் மாறிடும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அகைன் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி பேஸ்ட்டு உங்களுக்கு சைஸ் எவ்வளோமோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த ஏங்கிறத கிளிக் பண்ணுங்கள். எல்லாம் கீழேக்கிறத அதை கிளிக் பண்ணிவிட்டு எப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபாண்ட் வந்து எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் வந்து கீழே கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில், அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. நான் இந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்கீல் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸ்டோக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. அதே மாதிரியே ஷேடோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதையும் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா அப்படியே வந்து இங்கே எம்பிள்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதையும் வந்து எனேபிள் பண்ணிட்டு அகைன் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து கீழே இந்த கீழே பார்த்தீங்களா ஆஃப் செட் அப்படி ஒய் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணி இந்த கீழக்க மாதிரி வச்சுங்க. அந்த பிளாக்ல ஷேடோ மாதிரி இருக்கும், அது வந்து கொஞ்சம் கீழக்க மாதிரி வச்சுங்க. ஏன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே வந்து இன்னொரு டெக்ஸ்ட் இருக்க மாதிரி அப்படி தெரியணும், அதுக்கு தான். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு அந்த ஒப்பாசிட்டின்னு இருக்கும், இந்த லைட்டாக வந்து கம்மி பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு எடிட் தான். அதுக்கப்புறம் இதையும் வந்து மேலே இருக்கிற அது பிளர் அப்படின்ட்டு இருக்கும், அதுக்கு கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து லைட்டாக கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டுக்கு வாங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுத்துருங்க. டெலிட் கொடுத்துட்டு நீங்கள் மற்ற லைனை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். காற்றுல அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த லைனை வந்து கொடுத்துட்டு நாங்கள் மற்ற லைனை கொடுத்துட்டு மற்ற லைனை கட் பண்ணி எடுத்துட்றேன். அந்த காற்றுலங்கிறத மட்டும் வச்சுட்டு மற்ற லைன் கட் பண்ணி எடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இது வந்து இதையும் வந்து ஃபாண்ட் வந்து கேபிட்டல் மாற்றிக்கிறேன். எல்லாமே வந்து கேபிட்டல் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதை வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த ப்ளஸ்ஸுங்கிறத கிளிக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே அந்த பென்சில் டூல் மாதிரி இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து குறிப்பிட்ட கலர் வந்து என்னென்னா, அந்த ஆரஞ்சு கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணணும்னா, மேலே அந்த ஒரு கலர் கீழே ஒரு கலர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்க்குறது நல்லாயிருக்கும், யூனிக்காக இருக்கும். அதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி டிக் கொடுத்துட்டு கலர் வந்து சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து சென்டு டு ஃப்ரெண்டு அப்படின்னு கொடுத்துருங்க. ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், சென்டு டு ஃப்ரெண்டுன்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்டில் இருக்கிறனா வச்சுக்கலாம், இதில் பேக்கு அந்த அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். சென்டு டு ஃப்ரெண்டுன்னு கொடுத்தீங்கன்னா, அதாவது இந்த டெக்ஸ்ட்டுக்கும் மேலே மாதிரி இருக்கும், இந்த கப்புளுக்கும் மேலே இருக்கிற மாதிரி வச்சுங்க. ஸோ எதுக்குன்னா, நான் தனியாக பிஎன்ஜி மாதிரி கொடுத்துருப்பேன், அதை வந்து அந்த கப்பில் மட்டும் தனியாக கட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த கப் அந்த வந்து கைமாஸில் வந்து நம்ம அந்த கப்பில் மட்டும் தனியாக சென்ட்ரல் இருக்க மாதிரி வைக்க போகிறோம், அது வந்து கைமாஸில் நான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுட்டு கீழே பாருங்கள், நாலாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து டிரான்ஸ்மெண்ட் அப்படின்னு கொடுக்கும், அதை கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கங்க. நார்மலாக மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் அல்ட்ரான் கொடுத்துட்டு கீழே டிஃபால்ட் இருக்கும், அதை அல்ட்ரான் கொடுத்து சேவ் பண்ணிங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதுக்கப்புறம் மற்ற டெக்ஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி ரிட்டர்ன் கொடுங்க. மேலே இந்த பாருங்கள் சேவ் பக்கத்தில் ரிட்டர்ன் இருக்கும், அதை கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துடும். திரும்பி அதை டபுள் கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுத்துட்டு மற்ற லைனை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். மாறுத போல அப்படின்ட்டுருக்கும், அந்த மாறுத போலன்ட்டு அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு மற்ற லைனை கட் பண்ணி எடுத்துட்டு இதையும் கேபிட்டல் லெட்டராக மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஓகே கொடுத்துட்றேன். அதே மாதிரியே ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லைனும் வந்து பண்ணி வச்சுருங்க. ரொம்ப சிம்பிள் தான். நான் இது மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு, இந்த ரெண்டு ஒரு ரெண்டு லைன் மட்டும் சொல்லிடுறேன். அதே மாதிரி மற்ற லைனை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த போல அப்படின்ட்டுருக்கும், அதையும் வந்து எனக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் டிடின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு எடிட் தான். இது வந்து கரெக்டாக பேர்ஸ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் இது கீழே கிற மாதிரி வச்சுங்க. இது பார்த்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே தெரியும். பொறுமையாக நீங்கள் நம்ம வீடியோ ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வந்து எப்படி வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிறது புரியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதே மாதிரியே வந்து டிரான்ஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்துடும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனும் வந்து நீங்கள் பண்ணி வச்சுட்டு கைன்மாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ளஸ்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நான் சைஸ் காட்டும், 1:2 சைஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ நான் 1:2 சைஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து மீடியா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த பிக்சல் லோப்பில் அந்த வாட்டர் வந்து ஃபோர் மாதிரி அந்த வீடியோ பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த வீடியோ வந்து இதில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ ஒரே நிமிஷம், நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டேன். ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
அதே மாதிரி நீங்கள் உங்கள் கேலரி காட்டும், நீங்கள் வந்து எதில் எந்த ஃபோல்டரில் அது இருக்குதோ ஸோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள், நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஆட் பண்ணிட்டேன் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த வாட்டர் மட்டும் எனக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா லேயர் கிளிக், இது லேயருங்கிறேன் சாரி, ஆடியோ கிளிக் பண்ணுங்கள். ஆடியோ கிளிக் பண்ணிட்டு சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சாங் வந்து நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க, அந்த சாங்கை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் சாங் வந்து மியூட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நான் வந்து மியூட் பண்ணிக்கிறேன். மியூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா லேயர் கிளிக் பண்ணுங்கள். லேயர் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து லிகிஸ் வந்து பண்ணியிருப்பீங்களா, அது ஒவ்வொரு லைனாக ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் பிக்சல் லூப் ஓப்பன் பண்ணிட்டு பிக்சல் ஆப்பில் தான் பண்ணேன், அந்த லிகிஸ் வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா நீங்கள் பிஎன்ஜி மாதிரி சேவ் பண்ணினா தான் இந்த மாதிரி வரும். பிஎன்ஜி மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு அந்த இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கப்புள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இருக்கிற மாதிரி சென்டரில் பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல இருக்கிற மாதிரி சென்டரில் வச்சுட்டு ஸோ அகைன் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் பாருங்கள் இன் அனிமினேஷன் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஃபேட்டன் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் அவுட் அனிமினேஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபேட்டன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு அகைன் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுங்கள். இது பாருங்கள் எனக்கு இதோட முடியுது லைனு, மூச்சு காத்துல அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிட்டு அந்த லைனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கிறேன், ரைட் சைடில் கதை அப்படி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து லேயர் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லைனாக வந்து ஆட் பண்ணிக்கிங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஒவ்வொரு நீங்கள் வந்து ஒவ்வொரு லைனும் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த ஒவ்வொரு லைனாக அப்படியே பண்ணி வச்சுக்கோங்க, ஆட் பண்ணிடுங்க. மூச்சு காத்துல மாறு போல் அப்படின்ட்டுங்களா, நெக்ஸ்ட் இந்த லைன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த வந்து கீழே வந்து கரெக்டாக அதே மாதிரி முன்ன இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன், கரெக்டாக எழுதிச்சுட்டு. அதேமாதிரி எனக்கு இதுக்கும் இன் அனிமினேஷன் ஃபேட்டு அவுட் அனிமினேஷன் ஃபேட் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிட்டு அதேமாதிரி மாறு போல் அப்படின்னு முடியுது எனக்கு, பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லைனும் வந்து கட் பண்ணிடுங்க, ரைட் சைடில் இருக்கிறத கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒவ்வொரு லைனாக வந்து ஆட் பண்ணி கட் பண்ணிடுங்க. உங்கள் லைனை வந்து எங்கே முடியுதோ ஸோ அதை பார்த்து பார்த்து நீங்கள் கட் பண்ணிங்கனாலே ரொம்பவே ஈஸி தான். எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வீடியோ கொஞ்சம் பெருசாக போகும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி அவுட் அனிமினேஷன் அனிமினேஷன் கொடுத்துங்க, வீடியோ கொஞ்சம் பெருசாக போகும். ஸோ நீங்கள் வந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அனிமினேஷன் ஆகிற மாதிரி இருக்கும், அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது நான் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா லெகிஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு லேயர் கிளிக் பண்ணிட்டு அந்த கப்புள்ஸை மட்டும் தனியாக கட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அந்த இமேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த கப்புள்ஸ் மட்டும் தனியாக கட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு நிமிஷம் பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இது வந்து கரெக்டாக அந்த ஏற்கனவே இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் மேலேயே இருக்கிற மாதிரி செட் பண்ணிடுங்க. கரெக்டாக சைஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்கள். அவ்வளோதான், செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு இதை வந்து கரெக்டாக 30 செகண்டுக்கு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிச்சுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிச்சுட்டு இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லிகிஸ் வந்து அவங்க கப்புள்ஸுக்கு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு எடிட் தான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் பண்ண முடியும் அந்த இதை வந்து லைனு அனிமேஷனு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வெளியே வந்துருங்க. ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதனால் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஸோ நீங்கள் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 3B+ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வந்து சைஸ் காட்டும், 1:1 சைஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ 1:1 சைஸில் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நாங்கள் அதில் தான் அனிமேஷன் மாதிரி பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து மீடியா கிளிக் பண்ணி பேக்ரவுண்டு கொடுத்துங்க. பேக்ரவுண்டு கொடுத்துட்டு இந்த பிளாக் கலர் வந்து எடுத்து வச்சுங்க. ஸோ பிளாக் கலர் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து லேயர்னு இருக்கும், லேயர் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்களா வீடியோ, ஸோ அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற வீடியோ வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதிலேயே அனிமினேஷன் பண்ணலாம். ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, 4:5 வந்து நான் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது வந்து இன்சார்ட்டில் போட்டு நான் கட் பண்ணிடுவேன். இதில் பண்ணிவிட்டு எப்படி இன்சார்ட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதிலேயே வந்து நீங்கள் வந்து நார்மலாக 1:1 சைஸ்லேயே வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் 1:5 வந்து பண்ணுறதுனால பண்ணிங்க, இல்லை 4:5 பண்ணியிருப்பேன். அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் கடைசியாக சொல்கிறேன், எந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் நான் 1:1 சைஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தானே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதில் சைடில் பாருங்கள் கீ அனிமேஷன் இருக்கும், கீ ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து லைட்டாக அப்படி ரைட் சைடில் இருக்கிற மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணுறது என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி வந்து ஜூம் பண்ணுங்கள். இப்படி ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக பாட்டை வந்து இப்படி லைட்டாக ஓட்டி விடுங்க. ஓட்டி விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3-5 செகண்ட் இருக்கிற மாதிரி நான் லைட்டாக உங்களுக்கு சின்ன சின்னதாக மட்டும் தான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 செகண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு ஒரு ப்ளஸ்ஸுக்கு அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு இடத்துல அனிமேஷன் கொடுத்துட்றேன்.
இங்கே வந்து ப்ளஸ் கொடுத்தோம்னா அந்த இடத்துல அனிமேஷன் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ வந்து சின்னது பண்ணுங்கள். சின்னது பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ரொட்டேட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இதை வந்து ஜூம் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிட்டு அதேமாதிரியே கட் திரும்பியும் ஒரு ரெண்டு செகண்ட் இருக்க மாதிரி வந்து பாட்டை வந்து இது பண்ணிவிட்டு திரும்பி ஒரு அனிமேஷன் கொடுங்க. அனிமேஷன் கொடுத்துட்டு திரும்பி வந்து சின்னதை பண்ணி சின்னது பண்ணிட்டு இது வந்து ரைட் சைடில் இருக்க மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் பாருங்கள். ஸோ ரொட்டேட் பண்ணிட்டு அதே மாதிரி இது வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு எண்டில் அதே மாதிரி ஒரு ப்ளஸ்ங்கிறத கிளிக் பண்ணி சைஸ் வந்து கம்மி பண்ணிட்டு இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி ஜூம் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், ஸ்கிப்பெல்லாம் பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், அப்படியே அந்த ரொட்டேட் ஆகிறது தெரியும் உங்களுக்கு. அது வந்து மூச்சு காற்றுல மாறுல பல இது வந்து நீங்கள் சாங் கூட கேட்டிங்கனாலே உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. லோ நீங்கள் வந்து லோகோ வந்து ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட இன்ஸ்டாகிராம் லோகோ இல்லை யூடியூப் லோகோ ஏதாச்சும் இருந்ததுன்னா ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 4:5 சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கங்க. டெலீட் பண்ணிட்டு நார்மலாக என்ன பண்ணுறீங்க, ஏ கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிப்பீங்களா அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சைஸை வந்து கரெக்டாக அப்படி வந்து ஜூம் பண்ணிடுங்க. இந்த சைடில் வந்து பிளாக் கலர் இருக்கும், அது வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அது அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரொட்டேட் பார்க்குறப்ப இந்த ரெண்டு சைடிலும் மேலேயும் கீழேயும் வந்து உங்களுக்கு கட் ஆகாது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் அந்த சைடில் பிளாக் கலர் இருக்கட்டும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பெருசு பண்ணிடுங்க. பெருசு பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து அனிமேஷன் வந்து ஆட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் தெரியுங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். சுமார் லைட்டாக பண்ணிங்கனாலே போதும். ஸோ அதுக்கு தான் இப்படி லைட்டாக பண்ணிட்டு திரும்பியும் பாட்டை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே அப்படியே உங்கள் லைட்டாக இது பண்ணுங்கள். ஒரு 5 செகண்டுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள். ஒரு 2 செகண்டுக்கு மாதிரி மட்டும் வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு ப்ளஸ்ங்கிறத கிளிக் பண்ணி ஒரு அனிமேஷன் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணிக்கிட்டு அதே மாதிரி வந்து ரைட் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ளஸ்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த ரைட் சைடு இருக்க மாதிரி இப்படி வந்து ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல லாஸ்ட்டில் எண்டில் அதே மாதிரி ஒரு கீ கொடுத்துட்டேன். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிட்டு இங்கே கீழே கட் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து நீங்கள் அந்த பண்ணிப்பீங்களே அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள் எனக்கு அந்த சைடில் ரெண்டு பக்கமும் வந்து பிளாக் கலர் இருக்கணும். அந்த பிளாக் கலர் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து 4:5 வந்து இதாகும். ஸோ அதுக்கு தான் அந்த பிளாக் கலர் இருக்க சொன்னேன், இருக்கணும்னு சொன்னேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இன்சார்ட்டில் தான் பண்ண போகிறோம் 4:5 வர மாதிரி. ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னா எக்ஸ்ப்ளோர் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. ஸ்கிப்பெல்லாம் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். இப்போ பாருங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியே காட்டிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இன்சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். இன்சார்ட்டு லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணாத நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரோவிஷன் தான் இன்சார்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இன்சார்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பண்ணி வச்சிருக்க வீடியோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்களா கைட் மாஸ்டரில், அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்துடும். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் பாருங்கள் செகண்டாக வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கத்திரிக்கோல் பக்கத்தில் கேன்வாஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அது ரேஷியோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்கள் 4:5 அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை ப்ளே பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் கரெக்டாக. இப்படி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு 4:5 வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், 4:5 வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க பாருங்கள், இந்த சைடில் வந்து அந்த பிளாக் கலர் இந்த இடத்துல எனக்கு வருது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி இந்த கேன்வாஸ்ங்கிறது இடத்துக்கு போயிட்டு லைட்டாக அப்படி ஒரு நிமிஷம் ப்ளே பண்ணேன் இப்படி ரைட்டாக அப்படி வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து எப்படி வந்து அவ்வளோதான் பண்ணி வச்சு. இதில் வந்து எப்படி வந்து நம்ம
ஹெச்டி குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒருத்தர் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுனா மேலே பாருங்கள் சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து சேவ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா இதுலேயே நார்மலாக இவங்க வந்து 1080p குவாலிட்டி, அது அப்புறம் பார்த்தீங்கன்னா 720p குவாலிட்டி அப்படி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நீங்கள் வந்து 1080p குவாலிட்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கங்க. இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு 4K வரணும் அப்படின்னா இல்லை கீழே பாருங்கள் கஸ்டம் சைஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 720 இருக்குதா அதை வந்து எரேஸ் பண்ணிட்டு 1440 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பாருங்கள் இங்கே வந்து இதாகிற மாதிரி தெரியும், ஒரு 17 MP வந்துடுச்சு சரிங்களா. இது வந்து என்னென்னா 4K சரிங்களா, 4K வந்து 1440 அப்படின்னா 4K குவாலிட்டி சரிங்களா. அது வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும் சரிங்களா. இப்போ வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து கம்மியாகாது, ரொம்ப நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு இந்த வீடியோவில். ஸோ இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு, டவுன்லோட் ஆகிட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.